நியமத்தில் வேறுபாடுகள். பொதுவாக இப்படி சொன்னாலும் பழையது நீராகாரம் முதலானவை தாமசமாக சொல்லப்பட்டாலும் உழைக்கிற குடியான ஜனங்களுக்கு விலக்கு இல்லை. வியாதியஸ்தர்களுக்கும் சில நிஷேத வஸ்துக்களை, தள்ளுபடியான வஸ்துக்களை பரவாயில்லை என்று அனுமதித்திருக்கிறது. உடம்பு சரியான விட்டு இதற்காக பஞ்சகவ்யம் சாப்பிட்டு பிராயச்சித்தம் செய்து கொள்ளும்படியும் சொல்லியிருக்கிறது. 8 வயசுக்கு கீழேயும் 80 மேலேயும் போனவர்களுக்கு ரொம்பவும் ஆகார கட்டுப்பாடு வேண்டும் என்பதில்லை என்றே கூட சாஸ்திரம் சொல்வதுண்டு. நியாயமாக பார்த்தால் 80 வயசுக்கு மேலே ஜீர்ண சக்தியும் குறைந்து இச்சைகளும் குறைந்து அவர்கள் தாங்களாகவே ரொம்ப நியமமாக இருக்கத்தான் பிரியப்பட வேண்டும். அப்படி இல்லாத போது நப்பாசையும் நாக்கு ருச்சியும் போகாத இப்படிப்பட்டவர்கள் எப்படியும் ஜென்மாவை கழித்து கொள்ளப் போவதில்லை. அதனால் இந்த கிழ ஜீவன்களை கடைசி காலத்தில் ஏன் கட்டுப்படுத்தி கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்றே சிம்பத்தியில் விட்டுவிட்டதாக தோன்றுகிறது. எல்லாருக்கும் எல்லா நியமமும் என்று வைக்காமல் நீக்கு போக்கோடு வர்ணாசிரமங்களை ஒட்டி வெவ்வேறு விதமாகவும் வெவ்வேறு டிகிரியிலும் வைத்திருப்பதுதான் நம் மதம். உலகத்திலேயே மிகவும் பழங்காலத்திலிருந்து இன்று வரை அமரமாக இருந்து வருவதற்கு காரணம் ஆகாரத்திலும் இதை பொறுத்து பிராமணனுக்கு சொன்ன அளவு கட்டுப்பாடு மற்றவர்களுக்கு சொல்லவில்லை. மது, மாம்சாதிகள், பழையது எல்லாம் கூட க்ஷத்ரியர், 4ஆம் வர்ணத்தவர் ஆகியவர்களுக்கு அளவோடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டியது முக்கியம். உடம்பால் கடுமையாக உழைக்கிறவனுக்கு ஆச்சார கட்டுப்பாடுகளையும் கடுமையாக வைத்து கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டு பிராமணன் மாத்திரம் ஆச்சார கட்டுப்பாட்டில் கடுமையாக இருந்து கொண்டு சௌக்கியங்களை தியாகம் பண்ணி ஐடியல் நிலையை காட்ட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் வைத்திருக்கின்றன. சிலர் மாத்திரம் பூர்ணமாக வெஜிடேரியனிசம் முதலான நியமங்களை பின்பற்றுவதாலேயே நம் நாட்டில் மற்றவர்களும் அவர்களை பார்த்து பித்ரு தினம், விரத தினம் முதலான நாட்களிலாவது மாம்சம் சேர்ப்பதில்லை, மதுபானம் பண்ணுவதில்லை என்றெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜாதிக்காரர்கள் 60-70 வயசு ஆன பிற்பாடு சுத்த சைவமாகிறார்கள்.